வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையில் சொல்லிட்டு வர்றோம் இது சமீபத்தில் யூடியூப் என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு இது வந்து எங்கேருந்து கேட்டிங்கன்னா மலேசியாவிலேருந்து இருந்து கால் பண்ணுறாங்க அவங்களுடைய லேண்டில் ஏதோ புதையல் இருக்கா யாரோ புதையல் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக நிறைய அவங்க பரிகாரம் பண்ணி நிறையா ஒன்றுமே கிடைக்கல கடைசிக்கு அவங்க புறம் தோண்டி பார்த்தது தான் மிச்சம் ஆனால் இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது உண்மையாக பொய்யா ஜாதகத்தை அனுப்பிவிட்டு இங்கே ஸ்டாப் மூலமாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகத்தை வாங்கினோடனே நான் எடுத்தோடனே கேள்வி ஏதாவது புதையல் சமாச்சாரம் கேள்வி இருக்கா புதையல் சம்மந்தமான கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டவுடனே ஆமாங்க ஐயா புதையல் சம்பந்தமான கேள்வி இருக்குது அது இருக்கா இல்லையா ஐயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த இடம் விருச்சிகம் வந்து திதிசூன்யமாயிடுது விருச்சிகம் திதிசூன்யம் ஆயிடுது அது மட்டும் இல்லாமல் இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதியோட நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருது செவ்வா அனுச நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருது இந்த சூரியனும் அனுச நட்சத்திரத்தில் உக்காந்துருது விருச்சிகம் திதிசூன்யமாகி அங்கேயே போய் சுக்கரனும் உட்காந்துருது புதனும் உட்காந்துருது ஸோ அவங்க சொன்ன ரூட்டெல்லாம் கரெக்டு தான் புதையல் இருக்குது ஜாதகத்தை பார்த்து தோண்டி பாருங்கள் தோண்டிப்பாருங்க அவங்க தோட்டம்புறம் தோண்டிட்டாங்க ஆனால் நான் இல்லைன்னு சொல்லியாச்சு ஏன்னா பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி சனியினுடைய நட்சத்திரத்தில் போய் அது உட்காந்துருது ரெண்டு கூடைய சுக்கரன் போய் அங்கே இருக்கார் எட்டு கூடைய செவ்வா அங்கேயே பலமாக இருக்கார் சூரியன் அஞ்சு கூடையும் அங்கே இருக்கார் அஞ்சு அஞ்சு எட்டுங்கிறது தத்து போகிறது அஞ்சு எட்டுங்கிறது புதையல் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டத்தை தேடி போகிறது எட்டுங்கிறது ரகசியம் எட்டாம் இடமும் ரகசிய அதிர்ஷ்டத்தை தேடி போகிறது சுக்கரன் அங்கே இருக்கார் இந்த புதன் அங்கே தான் இருக்கார் விருச்சிகம் திதிசூனியம் இதுக்காக ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி ஏகப்பட்ட பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டாங்க ஐயா இருக்குன்னு எங்கள் இதில் சத்தியமாக சொல்கிறாங்க ஐயா எங்கள் ஜாதகரீதியே இல்லை நீங்கள் வேணால் முயற்சி செய்யுங்க தேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்குது அதை உள்ளங்கையில் வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு காடு உங்கள் இடத்துல உரம் சுற்றுங்க உங்கள் இடத்துல உரம் சுற்றுங்க உண்மையிலேயே புதைகள் இருந்தால் வெடிக்கும் இல்லைன்னா வெடிக்காது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க செஞ்சு பார்த்தாங்களா என்னன்னு தெரியல ஆக்சுவலாக அந்த தேத்தாங்கோட்டைங்கிறது எதுக்காக பயன்படுத்துகிறதுனா நிலம்புரண்டின்னு ஒரு மூலிகை இருக்குது அதாவது இந்த வனத்துக்குள்ளே அந்த நிலம்புரண்டி மூலிகையை வச்சு சில வசிய வேலைகள் பண்ணுறதுக்காக எடுப்பாங்க நிலம்புரண்டியை வச்சு அதை என்ன பண்ணுவாங்கன்னா தேத்தாங்குட்டையை கையில் வச்சுட்டு அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து போவாங்க எந்த இடத்துல நிலம்புரண்டி இருக்கோ அந்த இடத்துல கையில் இருக்கக்கூடிய தேத்தாங்கோட்டை புறம் பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் உடனே அந்த இடத்த தோண்டி உள்ளேருந்து அந்த கிழங்கு எடுப்பாங்க சில வசிக வேலைகளுக்காக பண்ணக்கூடியது புரண்டி அதுக்கு எடுக்கக்கூடிய தேத்தாங்கொட்டையை வச்சு பாருங்கள் கிடைக்கும் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுங்கண்ணே அவங்க தேத்தாங்கொட்டையை வச்சு பார்த்தாங்களேன்னு தெரியல ஆக்சுவலாக அங்கே இல்லை ஆக ஒரு ஜாதகத்தில் புதையல் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு அவங்க ஜாதகம் பதில் சொல்லும் பிரசன்னம் பதில் சொல்லும் அதெல்லாம் சொல்லும் அதுக்கு வந்து சல்லிய பிரசன்னம்னு பேர் ஸோ எனக்கு இது தான் தெரியும் எனக்கு அது சல்லிய பிரசன்ன எனக்கு முழுசும் தெரியாது தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு சொல்லணும் இங்கே அந்த எட்டாம் இடத்தில் செவ்வாய் பலம் பெற்று இருந்ததுனால அது திதிசூனியை வீடாக இருக்கிறனால பாதகாதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கிறனால காசு செலவு பண்ணி ஏமாறாதீங்க ஸோ அதுக்கான யோகம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள மாசம் மனசை மாற்றணும் பொதுவாக இந்த புதைகள் இருந்தால் அதை எடுக்கிறதுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் நிறையா இருக்குது அது எனக்கு தெரியாது ஏன்னா சல்லியம் படித்தால் கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதை நான் கற்றுக்கறல என் குருமார்களும் கற்றுக் கொடுக்கலை ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான குருமார்கள்லாம் இருக்காங்க அது நமக்கு அவங்க கற்றுக் கொடுக்கல நமக்கு அது தேவையும் இல்லைன்னு விட்டுட்டேன் ஸோ ஒரு ஜாதகத்தில் புதைகள் இருக்கா இல்லையாங்கிறத அவங்க ஜாதகமே சொல்லும் முதல்ல பூமி கீழே இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே அரசாங்கத்திற்கு சொந்தமானது அப்படியே கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சால் அது சிக்கலாயிரும் தான் ஒப்படைக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்பி ஏமாற வேண்டாம் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்